ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிறந்த எண்ணெய் எப்படி தலைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து எப்படி வீட்லேயே நம்ம தயாரிக்கலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் செம்பருத்தியும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இது வந்து பியூர் செக்கில் வாங்கின கோகனட் ஆயில், இது நல்லெண்ணெய், கொஞ்சம் கருஞ்சீரகம் அண்டு வெந்தயம், இது வந்துட்டு மருதாணி பொடி. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கலான்றதை பார்க்கலாம். கடாயில் இந்த ஆயிலை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இது ஃபுல்லாக வந்துட்டு ஊற்றிடுங்க. இது ரொம்ப நல்லா ஒரு மைல்டு ஹீட் வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு இது கூடவே நான் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் ஊற்றிக்கோங்க போதும். ஏன்னா இது ரொம்பவே எல்லாமே கோல்டான ஐட்டம்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறது, ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணனாலும் பரவாயில்ல. இந்த நல்லெண்ணெய்க்கு பதிலாக வந்து நீங்கள் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இது வந்து நான் நல்லா ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு இந்த செம்பருத்தியும் கருவேப்பிலையும் நல்லா ஹீட் காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த வெந்தயம் அண்ட் கருஞ்சீரகத்தையும் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடும். இந்த நம்ம பொடியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த எண்ணெயில். இப்போது எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு, இந்த பொடியை வந்து இதோட கலந்துருவோம். இதோட கூட வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து இந்த மருதாணி பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா கொஞ்சம் பொங்கி வரும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து இது நல்லா கலரிடலாம். அணைச்சிருவோம். இப்போது இந்த சூட்லேயே வந்து நம்ம இதை விட்டுருவோம். இது ஒரு 4 to 5 hours வரைக்கும் இந்த ஆயிலேயே வந்து இந்த மிக்ஸு நம்ம கலந்த பொடி ப்ளஸ் இந்த கருவேப்பிலை செம்பருத்தி இலை இது எல்லாமே இதில் இருக்கட்டும். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதை நல்லா ஊறும் போது ஒரு 4 to 5 hours இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் வச்சு இந்த ஆயிலை வந்து ஒரு பாட்டிலில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாட்கள் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பாத் எடுத்தாலும் சரி, நீங்கள் அப்படியே விட்டுட்டாலும் சரி, நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களோட ஹேரோட லென்த் வளருது, ப்ளஸ் வந்துட்டு முடி வந்து ரொம்ப கருமையாக வளரும். அண்டு இளநர இருக்கிறதும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு சீக்கிரத்தில் வந்து ஒயிட் ஹேர் ஆல்சோ உங்களுக்கு வந்து மறைஞ்சிட்டே இருக்குங்க. ஸோ இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.